கலட்டா இன்ஃபோ தமிழ். உலகத்தில் வெறும் 43 பேருக்கே மட்டும் இருக்கக்கூடிய கோல்டன் பிளட்னு சொல்லப்படுற அரிய வகை ரத்தம், உடம்பு முழுக்க கொப்பளங்கள், வெளிப்புறமாக துடிக்கிற இதயம்னு சொல்லிட்டு ரொம்பவே அரிய வகை, ரொம்பவும் அதிசயமான மனுஷங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கான வீடியோட க்வெஸ்சன், ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற இடத்துல இப்போவும் பிறக்கிற குழந்தைகள் ஊனமாக பிறக்குது, அது ஏன் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நியூரோ ஃபைப்ரோமெட்டோசிஸ். இது ஒரு ரேரான ஜெனட்டிக் டிசார்டர்னால உருவாகிற நோயின்னு சொல்கிறாங்க. பிரெயினில் மட்டும்தான் டியூமர்ஸ் வரும், ஆனால் உடம்பு முழுக்க டியூமர்ஸ் வந்தால் இந்த மாதிரி தான் உடம்பு முழுக்க கொப்பளங்களாக உருவாகுமா. இந்த நோய் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, அது கூடவே நரம்பு திசுக்களையும் பாதிக்கிறதுனால கேன்சர் கட்டிகள் உருவாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நோயுடைய முக்கியமான சிம்டம் என்ன தெரியுமா? நம்மளுடைய கண் பார்வை போயிருமா, காதும் கேட்காதான். கொஞ்ச நாள் கழித்து இந்த கொப்பளங்கள் பெருசாக பெருசாக அதிலிருந்து வலியும் ஏற்படுமா. இந்த நோயுடைய கொடூரமான மறுபக்கம் என்ன தெரியுமா? இந்த கொப்பளங்கள் நம்ம உடம்புல இருக்கிற எந்த இடத்துல இருந்தனாலும் உருவாகுமா. இவன் நம்மளுடைய உடம்புல இருக்கிற பிரைவேட் பார்ட்ல கூட இந்த கொப்பளங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. அப்படி உருவாச்சுன்னா நமக்கு மரண வேதனையே கொடுக்குமா. லிட்ரலி இந்த கொப்பளங்கள் மனுஷங்களுடைய முகத்தையே மறைச்சி பெரிய பெரிய கொப்பளங்களாக உருவாகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த நோயுடைய தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க மனுஷங்களுடைய உடம்புல இருக்கிற கொப்பளங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே வருமா. அதிக எண்ணிக்கையுடைய கொப்பளங்களோட மனுஷங்க உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம், அவங்க சீக்கிரமே இறந்தும் போயிடுவாங்களாம். நியூரோ ஃபைப்ரோமெட்டோசிஸ் அப்படிங்கிற இந்த நோய்க்கு அறுவை சிகிச்சை செஞ்சால் கூட அவங்கள காப்பாற்ற முடியாதான். ஏன்னா கொப்பளங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிக்கிட்டே தான் இருக்குமா. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நேச்சுரல் ரெட் ஹேர். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களில் வெறும் 2% பேருக்கு தான் நேச்சுரலாகவே ரெட் கலர் ஹேர் இருக்குமா. நிறைய பேர் அவங்களுடைய ஹேர் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நிறைய பார்லருக்கு போயிட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி பிறவியிலே ரெட் ஹேர் இருக்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம் இல்லை. அயர்லாந்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை விட அதிக அளவில் ரெட் ஹேர் இருக்கான். ஸ்காட்லாண்டில் இருக்கிற மக்கள் தொகையில் 10-30% மக்களுக்கு தான் இந்த மாதிரியான சிவப்பு நிற முடிகள் இருக்கான். இந்த மனுஷங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிவப்பு நிற முடிகள் உருவாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களுடைய ஜீனில் MC1R அப்படிங்கிற ரேரான ஒரு ஜீன் அடங்கி இருக்கு. இந்த ஜீன் எல்லாருக்கும் இருக்கிறதுலாம் கிடையாது. உலக மக்கள் தொகையில் வெறும் 2% மக்களுக்கு தான் இந்த ரேரான ஜீன் இருக்குமா. சுவிட்சர்லாந்தோடைய வெஸ்டர்ன் பார்ட்ஸில் இருக்கிற மக்கள் தொகையில் 2% பேருக்கு இந்த MC1R அப்படிங்கிற ஜீன் அடங்கி இருக்கா. அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே இந்த ரேரான MC1R ஜீன் இருந்ததுன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி சிவப்பு நிற முடி இருக்குமா, அந்த குழந்தைக்கும் இந்த MC1R அப்படிங்கிற ரேரான ஜீன் வருமா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹேர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்படி யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்கள மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹார்ட் அவுட் சைட் ஆஃப் செஸ்ட். எக்டோஃபியா காட்டஸ் அப்படிங்கிற ரேரான கண்டிஷன், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போதே ஒவ்வொரு உறுப்பாக ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது அந்த குழந்தைக்கு இதயமும் வெளிப்புறமாக உருவாகுமா. அதாவது அந்த குழந்தையுடைய மார்பு பகுதிக்கு வெளிப்புறத்தில் அந்த இதயம் துடிக்கிறது கூட நம்மளால் பார்க்க முடியுமா. நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற உலகம் ரொம்பவும் சூப்பரான எக்ஸ்ட்ராடினரியான உலகம்னு சொல்லலாம். ஏன்னா டெக்னாலஜியும் அதிகமாகிடுச்சு, சயின்ஸ் அண்ட் மெடிசன்ஸும் நிறைய சூப்பரான அதிசயமான விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. டெக்னாலஜி வளராத காலத்தில் இந்த மாதிரி ரேரான கண்டிஷனோட குழந்தைங்க பிறந்ததுன்னா அந்த குழந்தைங்க உயிர் பழைக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இருக்காது. ஆனால் டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்தில் இந்த மாதிரியான ரேரான கண்டிஷனோட குழந்தைங்க பிறந்தாலும் அந்த குழந்தைங்களை டெக்னாலஜி யூஸ் பண்ணி, சயின்ஸை யூஸ் பண்ணி, மெடிசன்ஸை யூஸ் பண்ணி உயிர் பழைக்க வைக்க முடியும். அப்படி தான் எக்டோஃபியா காட்டஸ் அப்படிங்கிற இந்த ரேரான கண்டிஷனோட பிறந்த இந்த குழந்தைய நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த குழந்தையுடைய இதயத்தை பாருங்கள், வெளிப்புறமாக துடிச்சிட்ருக்கு. உயிர் பிழைக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன நேரத்தில் இந்த குழந்தைய டாக்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து உயிர் பிழைக்க வச்சுருக்காங்க. உண்மையிலேயே சூப்பரில். இந்த குழந்தையுடைய இதயத்தை ரொம்பவும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா நமக்காவதும் இதயம் உட்புறமாக அமைஞ்சிருக்கு, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த குழந்தைக்கு வெளிப்புறமாக அமைஞ்சிருக்கிறதுனால இதயம் இருக்கிற இடத்துல யாரும் டச் பண்ணக்கூட கூடாதான். அந்த அளவுக்கு ரொம்பவும் சென்சிட்டிவாக இருக்குமா. இந்த குழந்தைய லைஃப் சேவிங் சர்ஜரி மூலமாக உயிர் பிழைக்க வச்சுருக்காங்க. உண்மையிலே அந்த டாக்டர்ஸுக்கு நன்றி தான் சொல்லணும்ல.
இப்போ நீங்க பார்க்க போறது கோல்டன் பிளட். கோல்டன் பிளட்ன்னு சொன்ன உடனே ரத்தம் கோல்டு கலர்ல இருக்கும்னு தப்பா நினைச்சிருங்க. இந்த ரத்தம் ரொம்பவும் ரேரான ரத்தமா, அதனாலதான் இதுக்கு கோல்டன் பிளட் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையில வெறும் 43 பேருக்கு மட்டும்தான் இந்த கோல்டன் பிளட் இருக்குதான். நார்மலாக நம்ம கேள்விப்பட்ட பிளட் எல்லாத்தையும் ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ் இந்த மாதிரி தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற கோல்டன் பிளட்டை ஆர்ஹெச் நல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுடைய உடம்புலையும் ரத்தம் ஓடும். அப்படி ரத்தம் ஓடும்போது அவங்களுடைய ரத்தத்தில் ஆர்ஹெச் ஆன்டிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய செல்ஸில் இருக்கும். ஆனால் ஆர்ஹெச் ஆன்டிஜென்ஸ் யாருடைய ரத்தத்தில் இல்லையோ அவங்களுடைய ரத்தத்தை தான் ஆர்ஹெச் நல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கோல்டன் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. முதன் முதலாக 1961 வருஷம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த உமன் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ரத்தம் இருந்ததை ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல இந்த உலகத்தில் மொத்தமாக வெறும் 43 பேருக்கு தான் இந்த வகை ரத்தங்கள் இருந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ரேரான ரத்தமாக. இந்த ரத்தம் உருவாகிறதுக்கு காரணமே டிஃப்ரெண்டான ரேண்டமான மியூட்டேஷன்ஸ் நம்மளுடைய உடம்புல நடக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிளட் குரூப் நமக்கு உருவாகுதான். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. உங்களால் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியும். நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்க அது கூட சொல்ல முடியும். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி, போன வருஷம் இதே நாள் இதே கிழமை என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்கிறவங்களால் இதை சொல்ல முடியுமா? கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. இவங்களால அக்யூரேட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் எப்போ நடந்த விஷயத்தினாலும் கேட்டால் சொல்ல முடியுமா? ஈவன் அவங்களால 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கேட்டால் கூட சொல்ல முடியுமா? இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த டிராயிங் வரைகிறவருக்கு கூட ஃபோட்டோகிராஃபிக் மெமரி பவர் இருக்கா? இவரை சிட்டியில் கொண்டு போயிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அந்த 1 ஹவரும் அவருடைய கண்ணாலேயே அந்த சிட்டி முழுக்க ஸ்கேன் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் அவரை கொண்டு வந்து இந்த மாதிரி டிராயிங் பண்ண சொன்னால் அவர் என்ன பார்த்தாரோ அந்த விஷயத்த அப்படியே ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல் வரைஞ்சிருவாராம். இதில் ரொம்பவும் வினோதமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்களால் கூட இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் மெமரி பவர் இருக்கிறவங்களுடைய மண்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியலையாம். ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன ஒரே விஷயம், இவங்களுக்கு ஆட்டோ பயோகிராஃபிக்கல் மெமரி இருக்குது, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய மெமரி பவரில் HSAM அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு மெமரி பவர் மட்டும் நமக்கு இருந்ததுன்னா பரீட்சையில் நிச்சயமாக ஃபெயிலும் ஆக மாட்டோம், நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அடியும் வாங்க மாட்டோம். நான் சொன்னது கரெக்டு தானே? மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து வெளிவர கதிர்வீச்சினால் ஒரு பறவையினம் அழிஞ்சு வந்துட்டுருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன பறவையினம் கேட்டிருந்தேன். அதுக்கு அஸ்மா நசிமா அப்படிங்கிற சொல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிட்டுக்குருவின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பதில் ரொம்பவே கரெக்டான பதில் செல்லும். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ நடைபெறும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.